ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகுது அப்படின்னா MS-370 அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மலேசியன் ஃப்ளைட். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 2014 வந்து அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. டேக் ஆஃப் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த ஃப்ளைட் வந்து டிசப்பியர் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த ஃப்ளைட் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு கரெக்டான ஒரு ப்ரூஃப் வந்து இன்ன வரைக்கும் எந்த கவர்மெண்டாலையும் கொடுக்க முடியல. பட் ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு ரிசர்ச்சில் இந்த ஃப்ளைட்டை பற்றினா ஒரு துப்பு ஒன்று கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோவில் போதுக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 2014 மார்ச் 8 அன்னைக்கு சரியா நைட் டைமில் இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து பீஜிங்க்கு போயிட்டு இருந்த ஒரு ஃப்ளைட் தான் இந்த MS-370 அப்படின்ற இந்த ஃப்ளைட். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி மேலே வானத்தில் பறந்துட்டு இருக்கு. சரியா இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனால் 37 நிமிஷத்தில் இந்த ஃப்ளைட்டோட சிக்னல் வந்து ரேடார்லேருந்து மிஸ் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஏர்போர்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்க்கு வந்து ஆளாயிட்டாங்க. ஏன்னா இப்போதான் இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு, அதுக்குள்ளே இந்த ஃப்ளைட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியாத ஒரு மர்மமான விஷயமா தான் இருந்துச்சு. இந்த ஃப்ளைட் காணாமல் போனால் அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் இந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸையும் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மலேசியன் கவர்மெண்ட். பட் ஆனால் அந்த ஃப்ளைட் வந்து டிசப்பியர் ஆயிடுச்சே தவிர அந்த ஃப்ளைட் வந்து எங்கே போச்சு அப்படின்றது அப்போ யாருக்குமே தெரியல. கொஞ்ச நாளாக இந்த ஃப்ளைட்டோட தேடல் பணிகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் மலேசியன் கவர்மெண்ட்டால் அந்த ஃப்ளைட் வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கண்டே பிடிக்க முடியல. எவ்வளோதான் வந்து அந்த ஃப்ளைட் எந்த இடத்துல காணாமல் போச்சோ அந்த இடத்த ஃபுல்லாத்தையும் அலசி தேடி பார்த்தாலும் அந்த ஃப்ளைட்டை பற்றினா ஒரு சின்ன ஒரு துப்பு கூட அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. அந்த இடத்துல எந்த ஒரு ஃப்ளைட் வந்ததுக்கான ஒரு அடையாளமும் இல்லை, எந்த ஒரு ஃப்ளைட்டும் போனதுக்கான ஒரு தடயமும் இல்லை. ஸோ அப்படி இருந்ததுனால மலேசியன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாகிடுச்சு. உண்மையிலே இந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற அந்த மர்மம் வந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மலேசியன் கவர்மெண்ட்டால் இந்த முயற்சியை வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 24 நாடுகளோட உதவியை வந்து இதுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 24 நாடுகளும் மொத்தமாக சேர்ந்து இந்த ஃப்ளைட் எங்கே போச்சு அப்படின்ட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தேடல் பணியில் கிட்டத்தட்ட 2 வருஷத்தை வீணடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஆனால் 2 வருஷத்தில் எந்த ஒரு சின்ன ஒரு துப்புமே கிடைக்கல. அதுக்கடுத்து சரியா 2015 ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு தீவில் இந்த ஃப்ளைட்ல இருந்து உடஞ்ச ஒரு பாகம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா ஃப்ளைட்லேயுமே சீரியல் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த சீரியல் நம்பர் QR கோட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இதுலேருந்து MS-370 இந்த ஃப்ளைட்டோட பாகம் தான் அப்படின்றது தெரிய வருது. எந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளைட் வந்து டிசப்பியர் ஆச்சு அந்த இடத்த மட்டும் தேடாமல் இவங்க வந்து இந்தியன் ஓஷன் ஃபுல்லாகவே சல்லடை போட்டு தேடிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் இவங்க தேடிருக்காங்க. பட் ஆனால் 5 வருஷத்தில் இவங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு துப்புமே கிடைக்கல. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ளைட்டை பற்றின மர்மங்கள் வந்து நிறையவே நீடிச்சுட்டு தான் போகுது. கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட்டுக்காக மலேசியன் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட $200 மில்லியன் வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவ்வளோ பணமுமே வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஃப்ளைட்டை வந்து செய்கிறதுக்கே அவ்வளோ பணம் ஆகலை. பட் ஆனால் இவங்க இந்த ஃப்ளைட்டை வந்து எங்கே காணாமல் போச்சு அப்படின்றது அந்த கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இவ்வளோ பணங்கள் இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இவங்களும் வந்து இந்த தேடல் முயற்சி இவங்க 2017 வந்து விட்டுட்டாங்க. சரியாக இந்த தேடல் முயற்சி இவங்க விட்டுட்டதுக்கு அப்புறமா 2019 அந்த ஒரு டைமில் இந்த ஃப்ளைட்டை பற்றின மர்மங்கள் வந்து நிறையவே நீடிச்சுட்டே தான் வந்து உண்மையிலே இந்த ஃப்ளைட் வந்து எங்கே போச்சு அப்படின்னே தெரியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஃப்ளைட்டை பற்றினா நிறைய கான்ஸ்பிரன்சி தியரிஸ் வந்து அங்கங்கே பரவதாக ஆரம்பிச்சிச்சு. என்னென்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட்டை பற்றி ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ளைட்டு அதாவது வார்ம் ஹோல் மூலமாக வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்கலாம், இது வந்து வேறு ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த ஃப்ளைட் வந்து அப்பியர் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி நம்ம ஜானிட்டி ட்ரெயின் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று ஒரு செட்டப் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஏலியன்ஸ் வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து வார்ம் ஹோலில் வந்து இது வந்து சிக்கி ஒரு டைம் லூப்பில் வந்து இது மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இது எல்லாமே வந்து அங்கங்கே பரவிக்கிட்டு இருந்த ஒரு ரூமர்ஸாக தான் இருந்துச்சு. உண்மையிலே இந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அப்புறமா இந்த மலேசியன் ஃப்ளைட் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் இவங்க எடுத்த வீடியோஸையும் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஃப்ளைட்டை ஓட்டின பைலட் ஜஹாரி அப்படின்றவர் மேலே வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் ஆனால் 37 நிமிஷத்தில் இந்த ஃப்ளைட்டோட சிக்னல் வந்து கட் ஆகிருக்கு. அடுத்த 41 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் இந்த ஃப்ளைட் வந்து போயிட்டு இருந்த பாதையை வந்து மாற்றி வேற ஒரு பாதைக்கு அது போயிருக்கு. பிலிப்பைன்ஸுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு தீவு வழியாக இந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகி போயிருக்கு. அப்புறமா தான் அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த ஜஹாரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பைலட்டோட வாழ்க்கையில் ஹோஸ்டலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு அதனால் அவர் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போகிறதுக்குனா நான் கடைசியாக நம்மளோட ஊரை வந்து பார்த்துட்டு போகலாமே அப்படின்றதுக்காக அவர் பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் இருக்கிற அவரோட அந்த ஒரு சின்ன ஒரு குட்டி ஐலாண்டு வழியாக அவர் ட்ராவல் பண்ணி போயிட்டு கடைசியாக தண்ணியில் அந்த ஃப்ளைட்டை வந்து அவரே கிராஷ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தியரி தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேரால் பேசப்பட்டுருக்க ஒரு விஷயமா இது சொல்கிறாங்க.
அதுக்கு வந்து 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்றதுல ஒரு சில பர்சன்ட் வந்து வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னாலுமே நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தியரி வந்து பொய், நான் முழுக்க முழுக்க இவரு வந்து சூசைட் பண்ணா அப்படின்னா அது வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பம், பட் ஆனால் ஏன் வந்து 227 பேசஞ்சரையும் கொண்டு போயிட்டு சூசைட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு. அப்புறமா தான் இந்த ஃப்ளைட் வந்து ஒருவேளை நாசிஸ்ட் டெரரிஸ்டால ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளைட் வந்து காணாம போன 37 இந்த ஃப்ளைட்டோட சிக்னல் வந்து கட் ஆயிடுது. அடுத்த சில நிமிஷங்கள்ல தான் இந்த ஃப்ளைட் வந்து போயிட்டு இருந்த அந்த சுற்றுவட்ட பாதையை வந்து தசை மாத்தி வேற ஒரு ரூட்டுக்கு அது போயிட்டு இருக்கு. இதை வச்சு இவங்க ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஃப்ளைட்டை ஓட்டிக்கிட்டு இருக்க இந்த பைலட்டுக்கு வந்து இந்த ஃப்ளைட் வந்து ஹைஜாக் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அவரோட கடைசி ரெக்கார்டில் கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வாய்ஸ் ரெக்கார்டில் கூட அவர் வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் பேசியிருக்கிறார் அப்படின்னு தெரிய வருது. கண்டிப்பா டெரரிஸ்ட் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு டிமாண்ட்ஸ் வந்து வரணும், பட் ஆனால் எந்த ஒரு டிமாண்ட்ஸுமே இல்லாமல் எதுக்காக இவங்க இந்த ஃப்ளைட்டை கடத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வந்து பல தியரி சொன்னாங்க, அங்கே போயிட்டு தான் இருக்கே தவிர 6 இந்த ஃப்ளைட்டை பற்றின எந்த ஒரு சின்ன ஒரு துப்பு கூட கிடைக்கல. வெறும் ஃப்ளைட்டோட பார்ட்ஸ் மட்டும்தான் ஆங்காங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்ச இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் இவங்க வந்து இந்தியன் ஓஷன் வந்து சல்லடை போட்டு தேடியிருக்காங்க, பட் ஆனால் இந்தியன் ஓஷன்லையும் எந்த ஒரு பார்ட்ஸுமே கிடைக்கல. டயர்டான கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டை வந்து கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு $70 million வந்து நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸையும் வந்து லீகலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த நியூஸை கேட்டு ஓஷன் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷிப்பை ஒன்று ரெடி பண்ணி இந்த ஃப்ளைட் வந்து எங்கே கிராஷ் ஆயிருக்கு அப்படின்ற தேடுற முயற்சியில் அந்த கம்பெனி வந்து ஈடுபட்டிருக்காங்க. சரியா 2018 January அப்போ 28,000 kilometers பரப்பளவில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கடல் பகுதியை இவங்க வந்து சல்லடை போட்டு தேடிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்தில் வில்லியம் அப்படின்றவர் வந்து இந்த ஃப்ளைட்டோட ஒரு பாகத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த ஒரு கடல் பகுதியில் தான் இந்த ஃப்ளைட்டோட பாகங்கள் இருக்குது, ஸோ அதனால் இந்த ஃப்ளைட் வந்து இதில் தான் கிராஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ 5 முன்னாடி வந்த ஒரு நியூஸ், ஸோ அதனால தான் இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், ஸோ அதனால தான் சொல்கிறேன். பட் ஆனால் இன்ன வரைக்கும் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் ஆன 227 பேசஞ்சர்ஸ்க்கு என்ன ஆச்சு, அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒர்க் பண்ண 10 க்ரூ மெம்பர்ஸ்க்கும் அந்த ஃப்ளைட்டை ஓட்டின 2 பைலட்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்ற அந்த மர்மத்துக்கு இன்ன வரைக்கும் யாராலையும் பதில் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எது அப்படின்னா, உண்மையிலேயே இந்த ஃப்ளைட்டில் ஹைஜாக் பண்ணியிருப்பாங்களா, இல்லைனா அந்த ஃப்ளைட் வந்து உண்மையிலே கிராஷ் ஆகிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் ரீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் புது வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.